வணக்கம் நண்பர்களே, இனிதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வாலாஜாப்பேட்டை ஆற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஷோலிங்கர், அது பகுதியில் வந்து கொடைக்கல் அப்படின்ற ஒரு அருமையான கிராமம் தான். இந்த கிராமம் நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த கிராமம் வந்து கொடைக்கல். இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த விவசாயம் ஷோலிங்கர் நரசிங்கர் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். இப்போ தான் வந்து நம்ம முதல்வர் வந்து முதல்வர் ஐயா வந்து இப்போ ரோப் கார் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அப்படியே பேக் சைட்லேயே ஒரு இடம், ஒரு 4 ஏக்கர் அருமையான செம்மண் செங்காட்டு மண் பூமி. சரிங்களா, இந்த கிராமத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செம்மண் செங்காட்டு மண் பூமி. நம்ம தாரோடிலிருந்து ஒரு 300 மீட்டர், அதாவது 900 அடின்னு வச்சிங்களா, ஒரு 900 1000 அடி உள்ள மண் ரோடு. இந்த மண் ரோடுக்கு வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கர் அருமையான அற்புதமான செம்மண் செங்காட்டு மண் பூமி. தயவு செய்து மரங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடம் மரம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு உகந்த ஒரு நிலம். அதுக்காக விவசாயம் பண்ண முடியாதான்னு கேட்காதீங்க, விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள், இது நம்ம 4 ஏக்கர் விவசாயம் நிலம், அது 4 ஏக்கர் கீழே பாருங்கள், அருமை விவசாயமாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா நெல் கரும்பு வாழை எல்லாமே வைக்கலாம். நம்மளுடைய நிலம் வந்து காலி நிலமாக இருக்கிறதுனால இப்போ அழகாக ரெடி பண்ணிவிட்டு உடனுக்குடனே செம்மரம் சந்தனமரம் வாகக்கனி ஈட்டி தென்னை வாழை அகர் ரோஸ்வுட் இது மாதிரி அருமையான மரங்கள் வச்சு ரொம்ப 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 செழிப்பாக வளரக்கூடிய ஒரு 4 ஏக்கர் அருமையான அற்புதமான விவசாயம். ஒரு சென்டின் விலை ரூபாய் வெறும் 17,000 மட்டுமே. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து கிணறோ சர்வீஸோ போரோ எதுவுமே கிடையாது. இது வந்து காலி ஒரு விவசாய நிலம் மட்டுமே. இதில் தற்சமயத்துக்கு எதுவுமே கிடையாது, காலியாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் நம்ம இடத்துல வந்து ஒரு சில அங்கங்கே ஒரு சில ரொம்பலாம் கிடையாது, ஒரு சில பாறைகள் இருக்குது. அது இருக்கிற உண்மையாக தான் அதுக்கெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பாறைகள். 4 ஏக்கரில் அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 5 சென்ட்டுக்குள்ளே தான் ஒரு பாறைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இருக்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அருமையான செம்மண் செங்காட்டு மண் பூமி நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நரசிங்கர் கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து 51 கிலோமீட்டரும், தாம்பரத்திலிருந்து வரும்போது ஒரு 100 கிலோமீட்டர்களும், வேலூரிலிருந்து வரும்போது ஒரு 47 கிலோமீட்டரும், ஆற்காட்டிலிருந்து வரும்போது ஒரு 25 கிலோமீட்டரும், வாலாஜாப்பேட்டையிலேருந்து வரும்போது ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்தை வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இனிவரும் காலங்களையும் நான் பல முறை சொல்கிற மாதிரி விவசாய நிலங்கள் விளையாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யாராவது விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வில கொஞ்சம் முன்ன போய் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடமா எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி நல்லமாக எடுங்க. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெளிவான பத்திரங்கள், வழித்தடம் தெளிவாக இருக்கா, போர் போட்டால் தண்ணி வருமா, இல்லை அட்லீஸ்ட் கிணறு இருக்கா, சர்வீஸ் இருக்கின்றதெல்லாம் பார்க்கணும். இதை பார்த்தா ஒரு விவசாய நிலத்தை நம்ம எடுக்கும். இது நம்ம இடத்துடைய ரோட் டச்சிலிருந்து மண்ணோடு வரும்போது, இப்போ நம்ம இடத்துடைய பின்பகுதி, இது நம்ம இடத்துடைய பின்பகுதி. இந்த பின்பகுதி பின்னாடி பார்க்க ரோடு, இந்த ரோடுக்கு வந்து இன்னொரு மண் ரோடும் வருது, பட் அதனால் இதை பயன்படுத்துறது கிடையாது. இதை பின்னாடியே பார்க்க அந்த நரசிங்கர் கோயில் தான், சோழிங்கோட நரசிங்கர் கோயில் கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்க இடம், அப்படி நடந்தே கூட கோயில் அந்தளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். அது பின்பகுதியிலேருந்து பார்க்கும்போது நரசிங்கர் கோயிலுக்கும் நிலத்துக்கும் பின்பகுதியில் பார்க்கும்போது பார்த்துட்டு இந்த பாருங்கள், அழகாக ஜம்முன் அழகாக அற்புதம், 4 ஏக்கர் சூப்பராக நல்லா ஸ்கொயராக ஒரு வெத்துப்பட்டி மாதிரி ரொம்ப 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 அழகாக அற்புதமாக இருக்குது. இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதா எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க, நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கொடுங்க. சார், சோழிங்க நிலத்தை பற்றி எனக்கு தகவல் வேணும், 4 ஏக்கர் நிலத்தை பற்றி. எனக்கு இந்த இடம் வந்து விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காமல் இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னா, இந்த இடம் விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன். இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தகவலாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுவேன். கால் அட்டன் பண்ணணும்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. சில வேலைபுள்ள காரணத்தினால ஃபோன் அட்டன் பண்ண முடியுது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. இது மண் பாதை, நம்ம வந்த மண் பாதை, நல்லா காரே உள்ள செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 அடி மண் பாதை. இந்த நிலத்தை வந்து நிலத்துக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அழகான அற்புதமான செழிப்பான அந்த கொடைக்கல் அப்படின்ற கிராமம் தான் இந்த கிராமம். நம்ம பாதி நிற்கக்கூடியது கொடைக்கல் அப்படின்ற கிராமம் தான் இந்த கிராமம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊருக்கும் நிலத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் பக்கத்துலேயே இருக்கும். அது ஊரை தாண்டவனே இது இருக்க பார்த்திங்கன்னா நரசிங்கர் கோயில். இங்கே நம்ம வந்து வீடு கட்டிட்டு பயிர் வைக்கணும், விவசாயம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்ண முடியும், மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே நம்ம வந்து குடி போயிடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இடத்த வாங்கிட்டு நல்லா வீடு வீடு கட்டிட்டு இங்கே அழகாக அற்புதம் மரங்கள்லாம் வச்சுட்டு நம்ம ஐயா நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் கோயிலில் அழகாக தெரிஞ்சுங்கன்னா ஐயா நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக சிறிய லெவலில் ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு
சூப்பராக பண்ணுறதுக்கு இந்த விவசாய நிலம் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலமாக அமைதல் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் ஐயமும் இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் நேரத்தை நம்பி கிரயம் பண்ணலாம், வந்து பாருங்கள். நான் முழுமையாக சொல்கிற மாதிரி தார் ரோட்டிலேருந்து ஒரு 300 மீட்டர் அதாவது ஒரு 900 1000 ஸ்கொயர் ஃபீட் நடந்து செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம், பொதுவான ஒரு மண் வழித்தடம், நேராக நம்ம காரே உள்ள சைட்டுக்குள்ளே கொண்டு போகிற அளவு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வழித்தடத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரின் நரசிங்கர் கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய 4 ஏக்கர் அருமையான கொடைக்கல் அப்படின்ற விவசாய நிலத்தில் உங்களை காட்டுறதுல எல்லற்ற மட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வேறு இந்த இடத்தை பற்றி வேறு எதுவுமே நான் குறைபாடு சொல்வதற்கு இல்லை. ஏன்னா நமக்கு பார்க்க வேண்டியது வழித்தடத்தை பார்க்கணும், மண் நல்லா இருக்கிற எல்லாமே நான் இதில் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதமான குறைபாடும் சொல்ல மாட்டேன். நல்லா நெல் கரும்பு வாழையெல்லாம் வைக்கிறதுனால நீங்கள் இடத்த கொஞ்சம் மையா நம்மளால் வர ஃபாலோ பண்ணிட்டு இடத்த கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டு மை வைக்க தானியங்களை வந்து இதை வந்து விதைச்சிட்டு நல்லா அதை மடித்து விட்டு நல்லா மண்புழு மாட்டேறு மண் ஆட்டேறெல்லாம் போட்டு நல்லா இடத்த நம்ம வளப்படுத்தி சூப்பராக விவசாயம் பண்ணலாம். இந்த வழி வந்த வழித்தடம் தான், இந்த வழித்தடத்தெல்லாம் வந்தோம். இப்படி வரும்போது நம்ம விவசாயம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படி வந்து அப்படி காரணத்தில் வந்து 4 பக்கம் 4 பவுண்டரி அவ்வளோதான் நண்பர்களே. இது நம்மளுடைய விவசாய நிலத்துக்குள்ளே செல்லக்கூடிய நடந்து போயிருக்காங்க, இது பாதை கிடையாது. இது நம்மளுடைய அசல் ஒரிஜினல் பட்டா நிலம். வேறு இடத்த பற்றி வேறு எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை. ஒரு சில பாறைகள் அங்கங்கே இருக்குது. ஏன்னா சோழிங்கர் நம்ம பக்கத்தில் அப்படின்னாலே மரங்கள்லாம் மலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது, சோழிங்கர் மலைனால. ஆனால் ஒரு சில பாறைகள் வர்றதுக்கு இருக்குது, அதனால் இருக்குதுன்ற இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் பாறைகள் இருந்தாலும் பரவாயில்ல சார், 5 சென்ட் தானே போகுது, பரவாயில்ல. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறோமோ நிலங்கள் நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது, வந்து போகிறதுக்கு எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்ம டக்குன்னு வந்து பார்த்துட்டு போகலாம். சோழிங்கர், ஆற்காடு, காட்பாடி இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் டக்குன்னு நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு போகலாம். இப்போ காட்பாடியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாழைஜாரோட வழியாக வந்து நீங்கள் சோழிங்கர் வந்துடலாம், சரிங்களா? வந்து இடத்த பார்த்து நம்ம டக்குன்னு திரும்பி போகலாம். உங்களுடைய கன்வீனியண்ட் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் இடத்த பார்க்கறதுக்கு வாங்க சார். நாங்கள் சில இடத்துல வந்து பாறை இருக்குது, ஒரு சில பாறைகள் இருக்குன்றது எங்களை இடத்த நான் வந்து பார்க்கும்போது கேட்காதிங்க. இருக்குது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு சில பாறைகள் ஒரு 5 சென்ட் அளவுக்கு, 4 ஏக்கர் ஒரு 5 சென்ட் அளவுக்கு பாறைகள் இருக்குது. இந்த பாறைகளும் வேணான்னா நம்ம நோண்டி யாருக்குனா கொடுத்துடலாம். அப்படின்னா அதை கண்டுகாமிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 ஏக்கர் 95 சென்ட் அளவுக்கு நம்ம விவசாயம் பண்ணிவிட்டு ரொம்ப செழிப்பாக பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் இந்த இடத்த பற்றி நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களை நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.